இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடந்து வந்து அந்த பட்டணத்தையே சமாரியாவையே முற்றுகை போடுகிறான். அதனால் சமாரியாவில் பயங்கரமான பஞ்சம் ஏற்படுகிறது. சாதாரணமான பஞ்சம் அல்ல. 2 ராஜாக்கள் அதிகாரம் 6:25 நம்ம வாசிக்கும் போது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் முற்றுகை போட்டானா. பயங்கர பஞ்சம், சாப்பாடுக்கே வழி இல்லை. இந்த தொடர்ந்து இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது, பெத்த பிள்ளைய சமைத்து சாப்பிடுகிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பஞ்சம். ராஜாவோ தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பஞ்சமான காலத்துல தான் கர்த்தர் கிரியை செய்கிறவர். கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரராகிய எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆனா இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி சொல்லுகிறாரு, கர்த்தர் வானத்துல மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? ஏன்னா பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்சத்துல கர்த்தர் வானத்துல மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி கையிலாக கொடுக்கிற மனுஷன் கேட்கிறான். இப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நடக்கும், நீ பாப்ப, ஆனா சாப்பிட மாட்ட அப்படின்னு. பிரியமானவர்களே, என்ன நடந்ததுன்னா, சீரியரின் பாளையத்தை கொள்ளையிடும்படியாக கர்த்தருக்குரிய செய்தார். கொள்ளையிடுகிறாங்க. நாளை தினத்துல கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வெளிப்பட்டது. நாளைக்கே பெரிய மரக்கள் நடக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டதாம். இந்த கையிலாக கொடுக்கிற இந்த மனுஷன் சந்தேகத்தோடு கேட்டான். இந்த மனுஷன் பார்க்கிறான், அவனால் சாப்பிட முடியாதபடிக்கு அவன் செத்து போகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. குறகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். விசுவாசியாத அந்த மனுஷனோ பார்க்க மட்டும்தான் செஞ்சான், அவனால் சாப்பிட முடியல, அவன் செத்து போனான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறகிக்க கூடாத காரியங்களை செய்ய முடியும். நம்ம விசுவாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்துருங்க, ஜெபியுங்க, விசுவாசிங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுறலாம். மனுஷன் சொல்லுவான், இது முடியாது, இது சாத்தியமாகாது, இது நடக்காது அப்படின்னு. ஆனால் அந்த காரியத்தில் கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை
கர்த்தர் நடப்பிக்க போகிறார். கர்த்தருடைய கிரியை உங்கள் குடும்பங்களில் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் சரீரத்தில் நடக்கும். பெரிய காரியத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறீர். தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியத்தை செய்கிறபடி நல்ல ஸ்தோத்திரம். நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜபித்து கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.